हाय फ्रेंड्स वेलकम टू अवर चैनल मिस्टर एंड मिसेस विजय नांदा मिसेस विजय एम पेर हेमलता इप्पा वंदु नम्म वीट्ल वेजिटेबल्स एल्लाम इल्लैना வெளிய வாங்க முடியலினாலோ இல்ல ஊருக்கு போயிட்டு வரும்போது வந்ததுக்கு அப்புறம் வீட்ல எந்த வெஜிடபிள்ஸ்மே இல்லைனா நம்ம அவசரமா ஒரு சட்னி பண்ணனும் சீக்கிரமா குழந்தைகளா பசிக்குது சாப்பிடணும்னு சொன்னாங்க வீட்ல எல்லாரும் சாப்பிடணும்னு சொன்னாங்கன்னா நமக்கு கண்டது எது வந்து அதிகமா நம்ம செய்ய முடியாது இல்லையா அப்ப வந்து நம்ம ஈஸியா செய்யிறதுக்கு ஒரு ரெசிபி நான் சொல்றேன் அத நீங்க செஞ்சு பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுல வந்து ஜென்ஸ்க்கு வந்து கொஞ்சம் காரமா இருந்தா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி வரமிளகாய் வந்து நீங்க அதிகமா போட்டு பண்ணி கொடுங்க குழந்தைகளுக்கு வந்து காரத்தை கம்மியா போட்டு பண்ணி கொடுங்க இப்போ அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க இந்த சட்னி செய்யிறது எப்படினு பார்க்கலாம் 1 கப் தேங்காய் துருவல் 4 வரமிளகாய் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஒரு 2 பல் பூண்டு உப்பு அவ்வளவுதாங்க இது எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸி ஜாரல போட்டு அரைச்சிருங்க இதை கொஞ்சம் வாட்டர் விட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சட்னி அரைச்சிட்டோம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த சட்னி நான் எப்படி எதனால சொல்றா அப்படினா நான் மேரேஜ் ஆன புதுசுல வந்து நானும் அத்தையும் தான் இருப்போம் ஒரு சில டைம்ஸ்ல அப்ப வந்து நம்ம எதுக்கு அது இது செஞ்சதுன்னு ஒரு சட்னி மட்டும் அரைச்சு சாப்பாட்டு சூடான சாப்பாட்டுக்கு வைப்பாங்க அது எப்படி செஞ்சாங்கனே எனக்கு தெரியாது ஆனா செம டேஸ்டா இருக்கும் அப்புறம் நான் ரெண்டு மூணு தடவை பண்ணناங்க எல்லாரும் அப்படி சாப்பிட்டாங்க சரி எப்படி பண்றாங்கன்னு போய் கேட்டா வெறும் தேங்காய் வரமிளகாய் புளி இத மட்டுமே வெச்சு அவ்வளவு டேஸ்டியான சட்னி செஞ்சு கொடுத்தாங்க அத தான் நான் உங்களுக்கு